அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அக்கா வீட்டு கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. டீ போடும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெங்காய தூள் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வெங்காய தூள் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரே ஒரு உருளைக்கிழங்க நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. உருளைக்கிழங்கு எதுக்கு நம்ம வெங்காய பக்கோடா சேர்க்குறோன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். இந்த வெங்காயத்தோட நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த வெங்காய பக்கோடா செய்கிறதுனால. இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு நல்லா வந்து பொடிசாக நீல வாக்கில் சீவி எடுத்துருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டே பெரிய வெங்காயத்தை அதையுமே நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. இப்போ இதுக்கு உண்டான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு தூள் உப்பு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம ஒரு 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். கடலை மாவிட பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை. உருளைக்கிழங்குலையும் வெங்காயத்துலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீதமுள்ள பச்சரிசி மாவையும் சேர்த்தாச்சு. மொத்தத்துக்கு 1/4 கப் அளவு பச்சரிசி மாவை நம்ம சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா பக்கோடா மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருச்சு. இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிட்டோம்னா எண்ணெயும் நமக்கு சூப்பராக காஞ்சிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை உருளைக்கிழங்கு அந்த பக்கோடா மாவை இதில் நம்ம இந்த மாதிரி கைகளில் தூவி விடணும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெண்டு சைடுமே நல்லா வெந்து மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வெங்காயமும் உருளைக்கிழங்கு இருந்தால் சூப்பராக தயாராகிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு வெங்காயத்தை வச்சு ஒரு டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயார் பண்ணிட்டோம். பாருங்க ரொம்பவும் மொறுமொறுப்பாக இருக்குங்க, நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.